गाइस वेलकम टू ब्लू मून इन्हें नम वीडियो पाकपोना बेन टेन रीबूट एल कैरेक्टर्स पाकपर अगर वीडियो कोल इम बेन पता पाकपर सर वागल இவர்தான் பென்டன். இவருக்கு என்ன பவர்னா அவர் கையில் இருக்கிற வாட்ச் தான், அது பேர் ஆமெட்ரிக்ஸ். இல்லைனா இவர் வெத்து வேட்டு. சரி வாங்க நெக்ஸ்ட் போகலாம். இவங்க பேர் தான் குவன் டெனிசன். இவங்க பென்னுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்பப்போ, கொஞ்சம் கொஞ்சம் கும்ஃபு கராத்தேலாம் தெரியும். அவ்வளோதான் இவங்க பவர், வேற எதுவும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இவர் தான் கிராண்ட்பா மேக்ஸ். இவர் வந்து தப்ப கொஞ்சம் பெருசாக இருக்கும். இவர் வந்து பென்னுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணார், கொஞ்சம் காமெடியான கேரக்டர் கூட. சரி வாங்க நெக்ஸ்ட்டு ஆளை பார்க்கலாம். இவர் தான் வில்கேட்ஸ், மெயின் வில்லன் ஆஃப் பென்டன் சீரீஸ். இந்த வில்கேட்ஸ் பென்டனுக்கு பெரிய எதிரியாக இருப்பான், பயங்கர தொல்லை கொடுப்பான். சரி வாங்க நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். இவன் பேர் தான் கெவின் லெவன். இவன் வந்து பென்டன் ரீபூட்டில் பென்னுக்கு எதிர்காக ஒரு அவன் பென்னு மாதிரியே ஒரு ஆமெட்ரிக்ஸை உருவாக்கி பென்னாளிக்கு வருவான். இவங்க தான் பென்னோட ஏலியன்ஸில் ஒன்று. இதுதான் ஜெட்ரே. இந்த ஜெட்ரேக்கு என்ன பவர்னா, கண்ணிலிருந்து லேசர் விடுவான், அப்படியே வாலிருந்து லேசர் விடுவான். இவன் பேர் தான் கேனல் போல்ட். இவன் உருண்டி போய் எல்லோரும் அடிக்கிறது தான் என்னோடய பவர், வேறு எந்த பவரும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. சரி இவன் பேர் தான் ஓவர் ஃப்ளோ. இவனை பார்த்தாலே தெரியும் இவன் உடம்புலாம் தண்ணி தான், தண்ணி விட்டு எல்லோரும் அச்சு தோன்சம் பண்ணுறான். அதுதான் இவனோட சூப்பர் பவர். சரி வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். இவன் தான் நம்ம தலைவன் டைமண்ட் ஹெட்டு. இவனோட பவரே டைமண்ட் வச்சு கிறிஸ்டல்ஸ் டைமண்ட் வச்சு எல்லாரையும் அடித்து தூக்குவான். இவனோட பவரே ரொம்ப இதாக இருக்கும், வில்காட்சி தோகடிப்பான், அதுக்கு பவர் இருக்குது. இவன் பேர் தான் அப்கிரேட். இவன் வந்து எந்த மெக்கானிக்கல் மிஷின் எதுலேயும் பூந்து அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறமை இவனுக்கு இருக்குது. இவன் ஒரு சூப்பர் ஏலியன் தான். சரி வாங்க நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். இவன் பேர் தான் ஹீட் பிளாஸ்ட். இவனோட பவரே நெருப்பு தான். இவன் பேர் தான் எக்ஸலேட்டர். இவனோட பவரே ஃபாஸ்ட்டாக போய் எல்லோரும் அடித்து தம்சம் பண்ணுறது தான். இவன் பேர் தான் ஃபோர் ஆர்ம்ஸ். இவன் ஒரு குத்து குத்தினாலும் காலியாயிடும், இவனுக்கு நாலு கை இருக்குது. இவர் தான் கிரே மேட்டர். இவன் பார்க்க சைஸில் நம்ம விரல் சைஸ் தான் இருப்பார், ஆனால் மூளை ரொம்ப பெருசு. இவர் தான் ஸ்டிங் ஃப்ளை. இவர் வந்து இவர் வாயிலேருந்து சாணியெலாம் வரும், அதனால கம்மு மாதிரி வரும். சரி வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். இவர் பேர் வந்து வைல்டு வைன். இவர் செடி வகையை சேர்ந்தவர். இவர் செடி மாதிரியே இருப்பார். இவர் பேர் தான் ஷாக் ராக். இவனை தொட்டாலே ஷாக் அடிக்கும், இவன் ஷாக்கு தான் அவனோட பவரே. சரி வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இவன் ஷாக்ராக்கு பெண்ட நாமினே சொல்லி எப்படின்னா இப்படி இப்படி ஆகிட்டுக்கிறான். இவன் பேர் தான் இன்னும் ஒருமே கேட்ச்லே ரீக்லேனா வரும். இவன் பேர் சரியாக தெரில. சரி இவன் பேரை பற்றி அவனை தனியாக காட்டுறோம். இவர் தான் நம்ம தலைவன் யூ மங்க சோர். இவரோட பவரே அவரோட வாழ் தான், அதை வச்சு அச்சு தூக்குவார். இவர் தான் ராத்து. இவர் புலி வகையை சேர்ந்தவர். கையில் நகை வச்சு இவர் சும்மாவே கோவப்படுவார். இதுதான் இவருடைய எபிலிட்டி. ஓகே இவன் தான் ஜெட்ரே. ஜெட்ரே ஏன் திரும்பறான்னு பார்க்குறீங்களா, ஜெட்ரே பற்றி நான் சரியாக சொல்ல. இவனுக்கு பறக்கிற சத்தியம் இருக்குது, அதுவும் இல்லாமல் ஜெட்ரே ஒரு காமெடி கேரக்டர் கூட. சரி வாங்க இப்போது கூப். கூப் வந்து ஒரு கம்மு மாதிரி ஜெல்லி மாதிரி இருப்பான், எந்த இடத்துலையும் நுழைய முடியும் அவனால். இவர் தான் நம்ம இருக்கிறதுல ஸ்பெஷல் ஏலியன், வே பிக். இது இருக்கிறதுல ரொம்ப பெரிய ஏலியன். இதோட ஹைட் என்னான்னு பார்த்தா ஒரு மலை ஹைட் இருப்பார். இதில் போனால் ஒரு டவர் மலை ஹைட் இருப்பார். இவரோட பவரே அவர் கையிலேருந்து லேசர்லாம் வரும்.